நாகை தஞ்சை மாவட்டங்களில் தொடரும் மழையால் சம்பா அறுவடை பணிகள் பாதிப்பு. மயிலாடுதுறை கொள்முதல் நிலையத்தில் இருந்த நெல் மூட்டைகள் மழை நீரில் நனைந்து சேதம். மழை காரணமாக நாகை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தென் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம். திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர்கள். இரவு நேர வாகன போக்குவரத்து தடையால் இரண்டாவது நாளாக பன்னாரி சோதனை சாவடியில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். கடுமையான போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. தஞ்சையில் மூன்று வீடுகளில் தேசிய குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பில் இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. நாமக்கல் மண்டலத்தில் தொடர்ந்து குறையும் முட்டை விலை. இன்று 15 காசுகள் விலை குறைக்கப்பட்டு 4.25 ரூபாய் காசுகளாக நிர்ணயம். பயணச்சீட்டு இயந்திரத்தில் QR கோட் ஸ்கேன் செய்து பயணச்சீட்டை எளிதாக பெறலாம். தெற்கு ரயில்வே தகவல். ஓமலூரில் இன்று கூடிய ஆட்டு சந்தையில் விற்பனை அதிகரிப்பு. விலை உயர்ந்து ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு காரணமாக அடுத்த சனிக்கிழமை மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறாது. சுகாதாரத்துறை தகவல்.